நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.5 உள்ள 6th சம். ஃபைன் த க்யூப் ரூட் ஆஃப் 24 × 36 × 80 × 25. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? க்யூப் ரூட், தமிழில் கனமூலம் காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் வர்க்கமூலம், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்கும் க்யூப் ரூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்னா நம்ம 2-2 குரூப் பண்ணுவோம். க்யூப் ரூட்னா 3-3 குரூப் பண்ணி அதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்து எழுதணும். இது க்யூப் ரூட்டுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்ட்ரேஷன் மெத்தட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதனால் ப்ரைம் ஃபேக்ட்ரேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். பகா காரணிப்படுத்துதல் முறை தமிழில் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கே வந்து 24 இருக்கு. இப்போ நம்ம 24 ப்ரைம் ஃபேக்ட்ரேஷன் மெத்தடில் போட்டால் என்ன கிடைக்கும்? 2 டேபிளில் நான் டிவைட் பண்ண போகிறேன். 2 2 வந்து 1 டைம்ஸ் இருக்குது, 4 2 டைம்ஸ், 2 2s are 4. அடுத்து 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிளில் 6 டைம்ஸ் வரும். அடுத்து மறுபடியும் நான் 2 டேபிளில் போகிறேன், 3 டைம்ஸ் வரும். இதுதான் என்ன நமக்கு 24 கிடைச்ச ஆன்சர். அடுத்து 3 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். அப்போ 24 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதலாம். 2 × 2 × 2 × 3 இப்படி எழுதலாம். இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி போடாமல் கூட ஈஸியாக இன்னொன்று நம்ம எழுதலாம். இப்போ நான் 36 எப்படி எழுதுறேன்னா 6 × 6 எழுதுறேன். 36 எப்படி எழுதுறேன்? 6 × 6 எழுதுறேன். இந்த 6 நான் எப்படி எழுதுறேன்? 2 × 3. ஃபஸ்ட்டு 6 2 × 3 போட்டிருக்கேன். அடுத்தும் நமக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது, 2 × 3. இப்போ நம்ம 36 இந்த மெத்தடில் போட்டு பார்த்தா நமக்கு அதுதான் கிடைக்கும். இப்போ நான் வந்து இது 3 டேபிளில் போடுறேன். 3 டேபிளில் 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் வரும். 6 வந்து 2 டைம்ஸ், 3 2s are 6. திரும்ப நான் 3 டேபிளிலே போடுறேன், 3 4s are 3 டேபிளில் 4 டைம்ஸ் வரும், 3 4s are 12. திரும்ப நான் 2 டேபிளில் போடுறேன், 2 4 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும், 2 2s are 4. இப்போ இங்கே பாருங்கள், 2 3 2 2 அதே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. 2 2 2 3 இந்த மாதிரி சின்ன நம்பராக இருந்தால் நீங்கள் வந்து அதை டைரெக்டாக இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் பிரித்து போடலாம். இது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதே மாதிரி 80. இப்போ 80 நான் எப்படி எழுதுறேன்னா 8 × 10 ஃபஸ்ட்டு எழுதுறேன். இப்போ 8 நான் திரும்ப எப்படி எழுதுறேன்? 4 2s are 8. இந்த 8 தான் நான் 4 2s are 8 எழுதியிருக்கேன். அடுத்து 10 5 2s are 10. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த நம்பர் தான் கிடைக்க போகுது. திரும்ப நான் என்ன எழுத போகிறேன்? இந்த 4 2 2s are எழுத போகிறேன். 4 நான் எப்படி எழுத போகிறேன்? 2 2s are 4. இந்த 2 அப்படியே போட்டுடலாம், 5 × 2. இந்த 4 பதிலாக தான் நமக்கு இந்த 2 கிடைச்சிருக்கு, 2 × 2. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதுதான் ஆன்சர். எவ்வளோ சின்ன நம்பராக எழுத முடியுமோ அவ்வளோ சின்ன நம்பராக எழுதுனா நமக்கு இது போட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து 25. 25 எப்படி எழுதலாம்? 5 5s are தான் 25. வேறு எதுலேயுமே நம்ம எழுத முடியாது. இப்போ க்வெஸ்சன் எடுத்து எழுதலாம், எப்படி ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன். 24 நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × 2 × 2 × 3. அடுத்து 36 இருக்குது. இங்கே பார்த்து பார்த்து தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். 36 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 × 3 × 2 × 3 பிரிச்சிருக்கோம். கண்டினியூஸாக தான் எழுதணும், எனக்கு இடம் இல்லாததுனால நான் கீழே எழுதுகிறேன். அடுத்து 8 எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 × 2 × 2 × 5 × 2. இப்போ 2 × 2 × 2 × 5 × 2. அடுத்து 25 எப்படி பிரிச்சிருக்கோம்? 5 × 5. நான் என்ன சொல்ல ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து 3 3 குரூப் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு 3 2 இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 3 2 நான் எடுத்து எழுதிடுறேன், இது ஒரு குரூப்பாக எழுதிடுறேன். அடுத்து நமக்கு என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அந்த 3 3 நான் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அந்த 2 நான் குரூப் பண்ணி எழுதிட்டேன். அடுத்து உங்களுக்கு குரூப்புக்காக தான் இது சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம். அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அந்த 2 குரூப் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 5. எல்லாமே 3 3 நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம்? க்யூப் ரூட்னால் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து குரூப் 3 3 நம்பராக குரூப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்து எழுதணும். இப்போ இந்த 2 ஒரு 2, இந்த 3 இந்த குரூப்லேருந்து ஒரு 3, இந்த 2
ஒரு டூ, இந்த குரூப் ஆஃப் டூலேருந்து ஒரு டூ, இந்த ஃபைவ், இந்த ஃபைவ் குரூப்லேருந்து ஒரு ஃபைவ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டூ த்ரீ ஜார் சிக்ஸ், டூ டூ ஜார் ஃபோர், இது ஃபைவ். இப்போ என்ன எழுதுறேன், சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி. நீங்கள் கண்டினியூஸாக கூட மல்டிப்ளை பண்ணுறதுனால பண்ணல, நான் ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். சிக்ஸ் டூ ஜார் டுவெல், இந்த ஒரு ஜீரோவை தூக்கி போட்டுடலாம். அப்போ ஒன் டுவெண்ட்டி தான் ஆன்சர். இது எதோட ஆன்சர், கியூப் ரூட். அப்போ கொஷினை நம்ம கியூப் ரூட்டுக்குள்ளே எழுதணும். ரூட் போட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன போடணும், கியூப் போடணும். ஸ்கொயர் ரூட்னால் நம்ம எதுவும் போட மாட்டோம், கியூப் ரூட்டுனால் நம்ம இதுக்குள்ளே என்ன போடணும், கியூப் போடணும். அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு எயிட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ். கொஷினை கியூப் ரூட்குள்ளே எழுதி ஒன் டுவெண்ட்டி தான் நமக்கு ஆன்சர்.